கிட்டத்தட்ட அந்த அதிமுக காலத்தில் வந்து 200 கோடி வாங்கியிருக்கான்னு சொன்னாங்க, உண்மையா? 200 கோடியான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, 200 கோடிக்கு மேலேயாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாதியை உயர்த்தியும் ஒரு சாதியை வந்து தாழ்த்தியும் பேசுகிறத தொடர்ச்சியாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. போருக்கு வந்து முதல்ல வந்தவன் தான் முதலியார்னா, அப்போ வெவ்வேறு சமூகங்கள் என்ன புறமுது காட்டி நாங்களாக ஓடிட்டோமா? அருந்ததியர் மக்களை வரலாற்று ரீதியாக நீங்கள் தமிழர் இல்லை என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி ஏன் ஒண்டி வீரனுக்கு விழா எடுத்தது? இங்கே வேலை செய்ய வந்தவங்க அருந்ததி, இது நீ பேச வேண்டிய அவசியமே அங்கே இல்லையே, என்ன தேவை இருக்குது? இது அன்னை வந்து வழக்கமாகவே வச்சுருக்காரு. இது தம்பிகளுக்கு இந்த அரசியல் புரியுதா? என்ன அரசியல் உள்வாங்கிட்டு? நீங்களே ஒரு முன்னாள் தம்பி தானே, உங்களுக்கு புரியுதா? இப்போ ஐயோ, நம்ம அந்த இது புரிஞ்சு சகிச்சுக்கிட்டே தாங்க நம்ம உள்ளே இருந்தோம். இன்னொன்று சொல்கிறாரு, இங்கே வந்து தூய்மை ஆதிக்குடியில் செய்தார் அவர் வந்து பரைய சமூகத்து சொல்கிறான்னு நினைக்கிறேன். நீங்களாம் கக்கூஸ் கலவு தான் வந்தீங்க, சுத்தப்படுது, இது என்ன மாதிரியான மனநிலை? ஆனால் தொடர்ச்சியாக அண்ணி நான் தான் யோக்கியன்னு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, அவவே கட்சிக்குள்ள வேலை செய்யும் போது அங்கங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பட்டியல் போடுற மாதிரி ஆயிரும். இல்லை, நீங்கள் மிரட்டுற மாதிரி இருக்கு, அப்படிலாம் நடந்துருங்கன்னு சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு அப்படி? அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடியாலஜியாக அவங்க வந்து வந்தேரின்னு ஒரு பாலிடிக்ஸுக்குள்ளே நிற்கிறாங்க. வந்து குடியேறினவனு சீமான் மனைவியை சொல்லிருவியா? வந்தேரின்னு சொல்லிருவியா? சீமானுக்கு பிறந்த பிள்ளைய வந்தேரின்னு சொல்லிருவியா? நீ வேணா பாரு, 15-20 வருஷம் கழித்து இந்த அமைப்பு இருந்துச்சுனால் இருக்குமானு எனக்கு தெரியலை. ஏன்னா போகிற போக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தால் நாளைக்கு சீமான் வாங்கி தான் வந்ததில் நிற்க போகிறான். நான் வெக்கத்தோடு சொல்கிறேங்க, சீமான் மச்சினனுக்கு வேலை பார்த்தோங்க. விருதுநர் எலெக்ஷனில் காளிமுத்து போட்டா போட்டு தாங்க வேலை பார்த்தோம். நம்ம பயணிக்கும் போது கட்சியில் இருந்தார்கள் ஒரு சில பேர் தான்ன்றது என்னால் கை நீட்டி சொல்லிட முடியும். மற்ற நபர்கள் போலும் புது நபர்கள் புதுநபர்கள் தான். இல்லை, அவர் பல இடங்களில் சாதி ஓட்டு எனக்கு தீட்டுங்கிறாரு, ஆனால் வந்து இப்போ ஈரோடு இடத்துல வந்து ஒரு முதலியார் சமூகத்தை இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லும்போது அதை நான் அப்படி பார்த்து கொடுக்கவே இல்லைங்கிறாங்களே. அப்படி பார்த்து கொடுக்கலாம், வேற எதை பார்த்து அவங்க சீட்டு கொடுத்தாங்க? வேற ஆளே இல்லையா? நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், ஒருவேளை தமிழ்நாடு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற ஐடியா இருந்தால் அரசு அதிகாரிகளெல்லாம் போட வேணாம். நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களை நீங்கள் நியமிச்சிங்கன்னா போதும், யார் யார் என்ன சாதின்றத அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. இவன் தெலுங்கன், வடுக வந்தேரி, இதுதான் அவங்களுடைய அரசியல் ஐடியாலஜி, வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ் தமிழர் அரசியல்ன்றதா சாதிய தமிழ் தேசியமாக அனுப்பினா, இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க அரசியல். இதுக்கு வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேனே, பகிரங்கமாகவே, இப்போ வன்னியர் சமூகம் போய் பழைய சமூகத்தை அடித்தால் அதுக்கு பேர் தாக்குதல், ஆனால் அண்ணன் கையாளுற வார்த்தை மோதல். மோதல்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு அர்த்தம், ஆனால் அவன் வந்து இவனை அடிச்சிருக்கான் கையாள, ஏன்னா வன்னியர் ஓட்டு போயிடும். வணக்கம். வணக்கம். நீங்கள் முன்னாள் நாம் தமிழருங்கிற கேள்விப்பட்டோம், உங்கள் பேரை குறிப்பிட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சம்பந்தமான பல சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு, குறிப்பாக அருந்ததிகள் வந்து தமிழர்கள் இல்லை வந்தேங்கிற ஒரு பாணியில் அவர் பேசியிருக்காரு. அதே போல் முதலில் வந்து முதலியாருங்கிற வார்த்தைகளும் பேசியிருக்காரு. ஒரு முன்னாள் நாள் தம்பியாக சீமானோட செயல்பாடெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள்? இப்போ நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து ராஜேஷ்குமார். நம்ம ஒரு 5-6 வருஷம் வந்து நாம் தமிழ் கட்சியில் பயணித்தோம். நம்ம நல்லா களை வேலைகளும் பார்த்தோம். இப்போ நீங்கள் சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி வந்து பிஜேபி இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த கருத்தியலில் சண்டைகள் உண்டு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் அண்ணன் வந்து ஒரு சாதியை உயர்த்தியும் ஒரு சாதியை வந்து தாழ்த்தியும் பேசுகிறத தொடர்ச்சியாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. போருக்கு வந்து முதல்ல வந்தவன் தான் முதலியார்னா, அப்போ வெவ்வேறு சமூகங்களை என்ன புறமுது காட்டி நாங்களாக ஓடிட்டோமா? இந்த வார்த்தையை அவர் பேச வேண்டிய தேவை முதல் என்னங்க வருது அங்கே? வாக்கு கேட்க போனால் வாக்கு கேட்குற வேலையை மட்டும் பாரு. போருக்கு முத போனவன் முதலியார், இங்கே வேலை செய்ய வந்தவங்க அருந்தது, இது நீ பேச வேண்டிய அவசியமே அங்கே இல்லையே, என்ன தேவை இருக்குது? முழுக்க முழுக்க அங்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு கணிப்புப்படி பார்த்தோன்னா, அருந்ததியர் சமூகம், கவுண்டர் சமூகம், செங்குந்த முதலியார் சமூகம் பெரும்பான்மை வாக்குகளாக அந்த தொகுதியில் சொல்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனல்களில் டிவிகளில் நம்ம பார்க்குறோம். அவங்க போட்டிருக்க வேட்பாளர் செங்குந்த முதலியாருன்னு வச்சுக்கோங்களேன். அதன் அடிப்படையில் தான் முதலியாரை தூக்கியும் அருந்ததியர் பேச அப்படிங்க. என்ன வேலை நீ போய் பார்க்க போயிருக்கேன்னு தெரியல. சாதி கலவரத்தை தூண்டுற விதமாகவே தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இதை அன்னை வந்து வழக்கமாகவே வச்சுருக்காரு. இது தம்பிகளுக்கு இந்த அரசியல் புரியுதா? என்ன அரசியல் உள்வாங்கிட்டு? நீங்களே ஒரு முன்னாள் தம்பி தானே, உங்களுக்கு புரியுதா? இப்போ ஐயோ, நம்ம அந்த இது புரிஞ்சு சகிச்சுக்கிட்டே தாங்க நம்ம உள்ளே இருந்தோம். சரி, நம்ம ஓகே, ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல் நம்ம அந்த தமிழர் அரசியலில் பேசணும்னு நினச்சோம். கடைசியில் அது சாதிய தமிழ் தேசியம்ன்றது உணரும் போது தான், குறிப்பாக இவர்கள் பெரியாரை வந்தேரி என்றும் பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய எதிரி என்றும் கட்டமைக்க முயல்கின்ற போது தான் நம்ம முழுவதுமாக அமைப்பிலிருந்து வெளியேறோம். சரி, இப்போ எப்படி இப்போ இப்போலேருந்து இப்போ அருந்தீர் வந்து வரலாற்றுலேயே சொல்கிறாரு, விஜயநகர பிரஸ் காலத்தை வந்தாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா, அதை எப்படி புரந்தள்ள முடியுமா? இல்லை, அது அதை பேச வேண்டிய தேவை முதல் என்ன இருக்குன்றது எனக்கு புரியலை. மக்களோடு மக்களாக உள்ள ஒரு இன்னும் சொன்னால் ஒரு 500 ஆண்டுகள்
ஒரு மக்களுடைய இயல்பாக அவங்க வாழ்ந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாயக்கர் காலத்துலேருந்து தொடங்குகிற இந்த சித்திரை திருவிழாவாக தமிழர் பண்பாட்டு இறையாண்மையோடு அது கலந்து விட்டது அந்த திருவிழா, சரிங்களா? அதை வந்து நம்ம சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த மதுரை மக்களும் அந்த விழாவை கொண்டாடுறாங்க. கடவுள் மறு பிறப்பர்கள் கூட அந்த திருவிழாவாக இருக்கும்போது மக்களுடைய இயல்பு தன்மைக்கு அந்த அந்த நிகழ்வு போயிடுச்சு. நான் போயிட்டு இந்த அரசியலில் போய் மதுரையில் மேடையை போட்டு நான் பேச முடியுமா? பேசினா என்ன ஆகும்? கலவரம் வரும். இதுக்கு தான் நம்ம அரசியல் களத்தில் நிற்கிறோமா? ஆனால் தொடர்ச்சியாக ஒருவர்களை இழிவுபடுத்தி ஒரு சாதியை உயர்த்தி பேச வேண்டியது. சிவகங்கை போட்டால் எங்கள் பாட்டன் மருதுபாண்டியன் சொல்கிறது, ராமநாடு பக்கம் போயிட்டா ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தை வர பேச வேண்டியது, திருநெல்வேலி பக்கம் போயிட்டா ஒண்டிவீரன். அருந்ததியர் மக்களை வரலாற்று ரீதியாக நீங்கள் தமிழர் இல்லை என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சி ஏன் ஒண்டிவீரனுக்கு விழா எடுத்தது? இந்த கேள்விக்கு முதல் சீமானே பதில் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒண்டிவீரன்லாம் விழா தான் எடுத்தேன், அப்படி சாதியாக பார்க்கலையே, நீங்கள் நீங்களா இருங்கன்றார். அவர் அவங்க அவங்களா தானே இருக்காங்க, நீங்கள் தான் அவங்கள அவங்களா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று சொல்கிறாரு, இங்கே வந்து தூய்மை ஆதிக்குடியில் செய்தார் அவர் வந்து பரேசமுத்து சொல்கிறான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து செய்ய மாட்டோம் போடா அப்படின்னு சொல்லிட்டாங்களா, விஜயநகர பிரசப்பத்தி சொல்லிட்டாங்க போலது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வந்து அருந்தியில் ஆந்திரா வந்து கூட்டியாரு மாதிரி சொல்கிறாரு. இவர் தொடர்ச்சியாக ஒரு 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 சமூகத்தை வந்து சாதியை சண்டிலுத்து வர வேலையை அண்ணன் நல்லா பாப்பாப்பில். அவங்க ஒரு வேளை அந்த தொழில் அவர் இழிவுபடுத்தி பேசுகிறாரோ என்னவோன்றது தான் நமக்கு ஒரு அச்சமாக இருக்குது. நீங்களாம் கக்கூஸ் கலவு தான் வந்தீங்க, சுத்தப்படுறது, இது என்ன மாதிரியான மனநிலை? முழுவதுமாக சாதியாக நிறைந்து விட்ட ஒரு மூலையிலேருந்து அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வெளியே வரணும். அதாவது நடிச்சுக்கிட்டே இருந்தார் அன்னை சினிமா கணக்க, வெளியே அம்பலப்பட்டார். தொடர்ச்சியாக அன்னை இந்த போக்கை கடைபிடிச்சார்னா கட்சிக்குள்ளே என்னை மாதிரி கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்ன சகிச்சுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்காங்க. அவன் என்றைக்கு வெளியே வரப்போறான்னு தெரியலை. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் கட்சியை விட்டு வெளியே வரான், அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக அன்னை நான் தான் யோக்கியன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருனா, அவவே கட்சிக்குள்ளே வேலை செய்யும் போது அங்கங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பட்டியல் போடுற மாதிரி ஆயிரும். இல்லை நீங்கள் மேட்ரு மாதிரி இருக்கு, அப்படிலாம் நடந்துருங்கன்னு சொல்லுங்களே, என்ன நடந்துச்சு அப்படி? அது போக போக ஒவ்வொருத்தவங்களும் என்னைய மாதிரி நான் அன்னை யாருன்றதை அம்பலப்படுத்திக்கிட்டே வந்துடுவாங்க. அதாவது இப்போ நமக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடியாலஜியாக அவங்க வந்து வந்தேறின்னு ஒரு பாலிடிக்ஸுக்குள்ளே நிற்கிறாங்க, வந்து குடியேறினவனு. இந்த சமூகமே தாய் வழி சமூகம், இதை அண்ணன் சீமான் மறுக்கிறாரா? இதை மறுக்க முடியுமா? இது தாய் வழி சமூகம் இல்லைன்னு மறுப்பாரா? ஒருவேளை மறுத்த அவர் ஆணாதிக்கத்தை பேசுகிறாரா? ஆணோட விந்தில் பிறந்தவன் தான் அந்த வாரிசுன்ற அரசியல் அவர் பேச விரும்புகிறாரா? இதை அன்னை தெளிவுபடுத்தணும் எனக்கு. இந்த சமூகம் தாய் வழி சமூகம், அவங்க தெலுங்கர், அப்போ அவங்களுக்கு பிறந்த பிள்ளைய கயல்வழி சீமான் ஒரு வந்தேறி நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கனால் பேச முடியுமா? இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க என்ன, இந்த வீடியோ வெளியே வரும்போது என்ன சாதின்னு தேட போகிற, இதுதான் நடக்க போகுது. நீ தேடுவியா? சீமான் மனைவியை சொல்லிடுவியா? வந்தேறின்னு சொல்லிடுவியா? சீமானுக்கு பிறந்த பிள்ளைய வந்தேறின்னு சொல்லிடுவியா? நீ வேணா பாரு, 15-20 வருஷம் கழித்து இந்த அமைப்பு இருந்துச்சுனால் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா போகிற போக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தால் நாளைக்கு சீமான் மாயின் தான் முதல்ல நிற்க போகிறான். அப்போ வாரிசு அரசியல் பேசிடுவியா? சீமான் மச்சனனுக்கு சீட்டு கொடுக்கும்போது வாரிசு அரசியல் தெரியலையா? நான் வெக்கத்தோடு சொல்கிறேங்க, சீமான் மச்சனனுக்கு வேலை பார்த்தோங்க. விருதுநர் எலெக்ஷனில் காளிமுத்து போட்டா போட்டு வேலை பார்த்தோம். நீ தான் முழுவதுமே திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறியே, அப்புறம் எதுக்கு உனக்கு காளிமுத்து தேவைப்பட்டார்? நீ அவர் மாமா பையங்கிறாரு, அவர் மாமா பையன், அதனால அவர் வந்து எலெக்ஷன் வந்தாருன்றாரு. அது எப்படி ஏத்துக்க முடியும்? விருதுநகர் மண்டலத்திலேயே வேற ஆளே இல்லையா விருதுநகர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு? இப்ப ஒரு வளர்ந்து வர ஒரு அமைப்பே ஏதோ ஒரு இடத்துல தன்னோட உறவுகளை அந்த அமைப்புல முன்னிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கும் போது பெரும்பொரு அமைப்புகளாக இருக்கிறாங்க. நம்ம எந்த அரசியலையும் ஆதரிக்கல, எதையும் நம்ம இழிவுபடுத்தி பேசல. அதாவது மாற்று அரசியல் பேசக்கூடிய நீங்க யோக்கியன் மாதிரி பேசும்போது அவங்க யோக்கியத்தை நான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு நான் வர்றேன். அதாவது தொடர்ச்சியாக இந்த போக்க சீமானனை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கார். தான் தான் யோக்கியன்னு தம்பிமார்களுக்கு புரியலை, கொஞ்சம் வயசு பசங்க அவங்கள மாதிரி. இப்போ நான் வரும்போது 2016 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்தேன். அப்போ நான் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வர்றேன். அவ்வளோ அரசியல்லாம் கிடையாது நம்ம குடும்பம், அவ்வளோ அரசியல் பாரம்பரிய குடும்பம் கிடையாது. தமிழ் தமிழர் என்கிற உணர்ச்சி அரசியலில் தான் நம்ம பயணிக்கிறோம். உள்ளே வந்துருக்கீங்க, உள்ளே நம்ம வர்றோம். தொடர்ச்சியாக நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வர்றோம். அப்போ நம்ம ஒரு மெச்சூர்டு ஏஜ் வரும்ல, மெச்சூர்டு ஏஜ் வரும்போது அவங்களே அம்பலப்பட்டுருவாங்கல்ல. ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம், ஒரு மேனேஜர் நம்மளை பாராட்டி கொடுக்குற மாதிரியே தெரியும். ஏன் பாராட்டுறியான்றது ஒரு வருஷம் வேலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும்ல. அந்த மாதிரி தான் நம்ம வெளியே வரோம். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க அந்த விஷயங்களை தம்பிமார்கள் உணர்ந்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு சில பேர் நம்ம இதில் இருந்துட்டோம், வெளியே போனால் நம்மளை ஏதாவது பேசிடுவாங்க அப்படின்ற பயத்தில் உள்ளே இருக்காங்க. அப்போ எப்படி நாங்கள் நம்ம ஒரு ஒரு நிகழ்வுக்கோ எங்கேயோ நம்ம போகிறோம், ஒரு கட்சி கூட்டமே அவங்க நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதார்த்தமாக விட்டு போக முடியல. அதில் நம்மளால் விரல் விட்டு சொல்ல முடியுதுங்க. நம்ம இருக்கும்போது கட்சியிலேருந்துமே 10 பேர் தான்டா இருக்கான். ஓ, அப்படி நம்ம பயணிக்கும் போது கட்சியில் இருந்தார்கள் ஒரு சில பேர் தான்ன்றதை என்னால் கை நீட்டி சொல்லிட முடியும். மற்ற நபர்கள் புலும் புது நபர்கள்.
புதுநபர்கள் தான், புதுநபர்கள் தான். ஏன்னா பழைய நபர்கள் ஒரு 10 வருஷம் பயணிச்சவங்க, ஒரு 5 வருஷம் இன்னொரு குற்றச்சாட்டுறாங்களா, 2016லேயும் 2019லேயும் 2021 தேர்தலோட பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கேண்டிடேட் போடுறாங்கல்ல எம்பிக்கோ எம்எல்ஏ போடுவாங்களா, அவங்களோட இப்போ யாருமே இல்லைங்கிறாள், அது உண்மையா? ஆமாம், அன்னைக்கு ஆளே இல்லைன்ற இடத்துல இருந்து அவங்க அந்த வேட்பாளர் போட்டாங்க. இன்னைக்கு ஒரு அளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர் நிப்பாட்டும் போது எல்லாத்துக்கும் நக்கடை தானே. 2005 தேமுதிக உதயமாச்சு, திரும்ப அவருக்கு அந்த எலெக்ஷனில் அதுக்கு அடுத்து வந்த எலெக்ஷன் ரெண்டாப்பில் அவர் ஒரு வாக்கு வாங்கினா 234 தொகுதியிலேயே வேட்பாளர் இருக்கனால அந்த 10,000 வாக்குகள் நீங்கள் வச்சுக்கிட்டேன்னு அந்த வாக்கு சதவீதம் வரதான் போகுது. அதனால் அந்த 30 லட்சம் வாக்குன்றது 234 தொகுதியில் நீங்கள் வேட்பாளர் போட்டனால வந்திருக்கு. நீங்கள் சாலிடாக ஒரு தொகுதியில் போட்டு நீங்கள் ஒரு 60,000 ஓட்டு அங்கே வாங்கி காட்டிடுங்க, நீங்கள் கருத்தியலாகவும் இல்லை மக்கள் மலையும் நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்றதை நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை, அவர் பல இடங்களில் சாதி ஓட்டு எனக்கு தீட்டுங்கிறாரு, ஆனால் வந்து இப்போ ஈரோடு இடத்துல வந்து ஒரு முதலியார் சமூகத்தை பேட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது அதை நான் அப்படி பார்த்து கொடுக்கவே இல்லைங்கிறாங்களே. அப்படி பார்த்து கொடுக்கலனா வேறு எதை பார்த்து அவங்க சீட்டு கொடுத்தாங்க? வேறு ஆளே இல்லையா அங்கே? ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இல்லையா? இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வேறு சாதி இல்லையா? ஏன் செங்குந்த முதலியாருக்கு கொடுக்கணும்? இப்போ அவரும் சாதி பார்த்து எனக்கு நிற்பாட்டுறாங்களா? உறுதியாக சாதி பார்த்தா சீட் நிற்பாரு. எங்க நாங்கினேரியில் நீங்கள் யாரை வேட்பாளராக போட்டேன்னு சொல்லி ஹரிநாடர் கேட்குறாரு. நானும் நம்ம ஆளில் பார்த்தாண்டா ஒருத்தனை போடணும்னு சொல்லி சொன்னதை ஹரிநாடர் ஓப்பனாக சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் சீமான் அதை எந்த இடத்துலையும் மறுக்கலையே. அப்போ ஒரு சாதி பார்த்தானே சீட்டு போ, நாங்கினேரிக்கு போனால் நாடாரு. ஈரோடு சாதிங்கிறது தான் என்னன்னா குடின்றார்ல, குடிகள்லாம் சேர்ந்தாலும் தமிழ் தேசிய அமைக்க. நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன், ஒருவேளை தமிழ்நாடு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற ஐடியா இருந்தால் அரசு அதிகாரிகளெல்லாம் போட வேணாம். நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களை நீங்கள் நியமிச்சிங்கன்னா போதும், யார் யார் என்ன சாதின்றத அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. ஓ, அந்தளவுக்கு தீவிரம், அந்தளவுக்கு. இப்போ நான் அதான் சொல்கிறேன், இந்த பேட்டியோ இல்லை நான் இன்னும் உங்களுக்கு ஒரு சொன்னால், நான் கட்சியிலேருந்து வெளியே வந்த பிறகு நம்ம அன்னாரி வளத்தில் தான் போய் நான் இணைகிறேன் திமுகவில். அதுக்காக நம்ம ஏன் வெளியே வந்தோம்ன்ற விளக்கங்களை கொடுக்கும்போது அவன் நம்ம என்ன சொன்ன வந்தோம்லாம் இதுக்கே வரல. இவன் தெலுங்கேன், வடுக வந்தேரி, இதுதான் அவங்களுடைய அரசியல் ஐடியாலஜி, வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ் தமிழர் அரசியல்ன்றதா சாதிய தமிழ் தேசியமாக அனுப்புறாங்க. இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க அரசியல். இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது கூட சமூக நீதி அரசியல் பேசணும்னு சொல்லித்தான் இருக்காங்க அவங்க. இல்லை, இவர் அதில் தமிழ் சாதி எதுவும் கண்டுபிடிக்கிறது இவங்க வேலை. ஓ, அப்போ அரசுடைய வேலை வந்து எந்தெந்த சாதி எவ்வளோ இருக்குது, தமிழ்நா இந்தியா முழுக்க இருந்த நபர்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கும் நம்ம ஆளுங்க போய் ஆந்திராவில் வேலை பார்க்குறாங்க, கர்நாடகாவில் வேலை பார்க்குறாங்க. இது வந்து அந்தந்த அரசு அந்த மாநிலத்தில் யார் யார் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு, இவங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழ் சாதிக்காரன் அப்படின்ட்டு தமிழ் சாதி எத்தனை பேருன்றத கணக்கெடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் நான் தமிழ் சாதிரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து மலையில் நிப்பாட்டிட்டாங்க. ஓ, அந்தளவுக்கு கொண்டுட்டாங்கன்றீங்களா? அந்தளவுக்கு டெஃபினட்டாக போயிட்டாங்க. செந்தில் மன்னர் போன்றவர்கள் கல்லனுக்கும் கள்ளிச்சிக்கும் பிறந்தவர் தான் தமிழன், பல்லனுக்கும் பல்லனுக்கு பிறந்தவர் தான் தமிழன், கோனாருக்கும் கோனாட்சிக்கும் பிறந்தவர் தான் தமிழன், இந்த மாதிரி சா இதுதான் தமிழன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் அவருமே சீமான் ஆதரிக்கிறாரு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க எல்லாருமே ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய பாரிசாலன்றதை அப்படிதான் சொல்கிறாரு. பாரிசாலன் அரசியலாம் அரசியலாகவே பார்க்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் அரசியல் அவன் கருத்து, நம்ம அதெல்லாம் பார்க்குறதுல வந்தால் கூட தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம். ஒருவேளை தம்பிமார்களுக்கு அவன் பேசுகிறது பெரிய விஷயமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வந்திருக்குன்னா, ராஜவேல் நாகராஜன் தெரியும் உங்களுக்கு பேசுதல்லாம் பேசு, கிட்டத்தட்ட அந்த அதிமுக காலத்தில் வந்து ஒரு 200 கோடி வாங்கியிருக்கான்னு சொன்னாங்க, உண்மையா? 200 கோடியான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, 200 கோடிக்கு மேலேயாகவும் இருக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் 50 கோடி ரூபா வாங்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க முழுவதுமே அதிமுகவினுடைய ஒரு சாயலில் தான் இருக்காங்க. அந்த வேட்பாளர்கள் அவங்க வச்சு கலவேல பார்க்குறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் தெரியுமான்றேன். நம்ம கலவேலை பார்க்குறோம், நம்ம தான் அந்த அரசியலில் நம்ம ரொம்ப அதி தீவிரமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமே. நம்ம ஜெயிக்கணும் இந்த அரசியல், தமிழ் தமிழர் அரசியல்ன்றோம். பிரபாகரனை வைத்து அரசியல் செய்கிறார், பிரபாகரன் இறந்ததுக்கு பிறகு அந்த அரசியலில் அதி தீவிரமாக செயல்பட்ட நபர்கள் எல்லாம் அமைதியாகும்போது பிரபாகரன் அவர்கள் இல்லை, இல்லை அந்த அமைப்பு சரிந்து விட்டது என்பதை தனக்கு பணமாக யுக்தியாக மாற்றி சம்பாதித்து கொண்டிருக்கிறார் சீமான். அப்படி சொல்லுங்களா, இப்போ நீ போகிற போக்குல சொன்னீங்க சீமானோட மனைவியை வந்து குற்றச்சாட்டீங்க, முன்னால் உங்களை அண்ணி இல்லையா, அவங்க அது உங்களுக்கு எதுவும் தோணலையாங்க? இல்லை, நம்ம அந்த கருத்தியிலிருந்து நம்ம யாரையுமே அப்படி பார்க்கலங்க. நம்ம மொழியுடைய உரிமை, ஒரு இனத்தினுடைய உரிமையை நம்ம பேசணும்னா மறுக்கப்படுற உரிமையை அது யாராக இருந்தாலும் பேச போகிறோம், எந்த சமூகமாக இருந்தாலும் நம்ம பேச போகிறோம். மொழி அடிப்படையிலேயே இவங்க தமிழர் இவங்க தெலுங்கர் அப்படின்ற அரசியலே தவறானதுன்றேன். ஒருவேளை அவங்க இங்கே வந்திருக்கலாம், அவங்களுடைய சிந்தனை மொழி தமிழாக இருக்கலாம், நிறையா ஃபார்ம் நம்ம கூட கல்லூரிகளில் படித்தவங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரனால அவங்க என்ன சமூகம்ன்றது தெரியுது யதார்த்தம். ஆனால் அவங்க தன்னை தமிழராக உணர்றாங்க, ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது தன்னை தமிழர்ன்றாங்க, நம்மளை விட அவங்க ரொம்ப வீரியமாக செயல்படுறாங்க. அப்போ தன்னை தமிழராக உணர்ந்து கொண்டிருக்கிறவர்களை இவர் மொழியை குறிப்பிட்டு டைரக்டாக சாதியை சொல்லாமல் மொழி அடிப்படையில் இன்டைரக்டாக நீ இந்த சாதி நீ தமிழர் இல்லை என்கிற சிந்தனையை அவனுக்குள் கொண்டு வந்து எனக்கும் அவனுக்குமான நட்பை பகையாக்கிற வேலையை இவர் பார்க்குறார்.
இல்லை இப்போ போகிற போக்கில் அப்படி சொல்லணும்னா இப்படி வந்து இப்போ சீமான் அறிதல் வந்து தமிழர் இல்லை வரலாற்று தேசிய ஆவணம் சொல்கிறாரு தமிழர்னு சொல்கிறதுக்கான வேறு நோக்கம் எதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை அவங்கள தமிழர் இல்லைன்னு சொல்கிறதுல என்ன நினைக்கிறாருன்னா வெறும் வாக்கு தான் அவர். ஏன்னா நீங்கள் அவருடைய பேட்டிகளெல்லாம் நீங்கள் பார்த்து பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்களா அறிஞர் மக்கள்? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா நீங்கள் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை தமிழ் சமூகம் அப்படின்பாரு. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய சாதிகளை விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா இப்போ வட மாவட்டத்து பக்கம் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டத்து பக்கம் இரு சமூகத்துக்கு சண்டை வருது அப்படின்னா ஒரு இதுக்கு வெளிப்படையாகவே சொல்கிறேனே பகிரங்கமாகவே இப்போ வன்னியர் சமூகம் போய் பழைய சமூகத்தை அடித்தால் அதுக்கு பேர் தாக்குதல். ஆனால் அண்ணன் கையாளுற வார்த்தை மோதல். மோதல்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது அவன் வந்து இவனை அடிச்சிருக்கான் கையாள வன்னியர் ஓட்டு போயிடும். ஒரு பட ஜெய்பீமுக்கு எதிரான கருத்து நீங்கள் படத்தை சொல்லும்போது கூட பெரும்பான்மை தமிழ் சமூகன்ற வார்த்தையை குறிப்பிடுறாரு. என்ன அழகாக அவர் கையாளுறாரு அப்படின்னா நீ பெரும்பான்மை சாதி அப்படின்றாப்புல வன்னியர் சமூகமான வாக்கு அவர் கவர்ந்தனடா. இது இந்த தம்பிகளுக்கு புரியலை. வார்த்தையை அடுக்கு மொழியில் அழகாக அன்னையும் பேசும்போது கையை தூக்கி இப்படி கத்தும்போது அந்த உணர்ச்சி தான் அவங்களுக்கு இருக்கே தவிர அவனா அந்த உணர தான் அது என்ன அப்படின்றத புரிய வைக்கணும். அரசியல் அவங்க அறிய லேட்டாக பண்ணுறீங்களா? அதாவது முதல் தலைமுறை அரசியல் பிள்ளைங்க அரசியலுக்குள்ளே அவங்க வர்றாங்கன்றது ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வடக்கன்ஸ் வராங்க நிறைய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நியூஸ்கள் பார்க்குறாங்க மீடியாக்களில் வரும்போது ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஆர்வத்தில் அந்த பசங்க வராங்க. முதல் தலைமுறை அரசியல் பிள்ளைகளை காயடிக்கிற வேலையை சீமான் பார்க்குறாப்புல வராப்புல நாம் தமிழ் கட்சி ஆமாம் நேராக நாம் தமிழ் கட்சி நோக்கி வர்றான். தமிழ் அரசியலில் பொதுவாகவே வந்து ஒரு புது இயக்கம் அடுக்கு மொழியில் நம்ம சினிமா பார்க்குறோம். ஒரு அடுக்கு மொழியில் ஒரு வசனம் பேசும்போது தான் நம்ம ஹீரோவை பிடிக்குது. அந்த மாதிரி ஒரு சினிமாக்கார தான் அண்ணனுக்கு எங்கே கேமரா எங்கே வச்சுருக்காங்க இப்படி நின்றா எப்படி போஸ் இந்த போட்டா ஒழுகும். நான் கூட்டங்கள் இருக்கும்போது நக்கல் அடிப்பேன் பக்கத்தில் இருக்க மாட்டேன் இந்த போட்டா பாரு நாளைக்கு வரும்பாருன்னு சொல்லி இந்த இதெல்லாம் ஒரு சினிமாக்காரராக அவர் அண்ணனுக்கு எது பேசுனா எடுபடும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு சினிமாக்காரர் யாரையும் உதவ வரக்கூடாதுன்றலாம் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தான் தமிழ் இல்லைன்றார். ஒரு எதுக்கு சொல்கிறது இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வராருன்னு வச்சுக்கிறேன் அவர் அரசியலுக்கு வராரான்னு தெரியல. விஜய் அரசியலில் தவறான்னு வச்சுக்கோனா விஜய் ஒரு அரசியலுக்கு வராருனா விஜய் தூய அவர் அடிப்படையில் தூய தமிழ் சாதி ஆகிறாரு. நீ ரஜினிகாந்தை ஏற்றுட்ட ஸ்டாலினை ஏற்றுட்ட இவங்களாம் இல்லை ஜெயலலிதா இவங்க எல்லாத்தையும் ஏற்றுட்ட விஜயை எதை சொல்லி எதிர்ப்பாய் எதுவுமே அங்கே இல்லை. நீ தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இவனை எப்படி இருக்கிறது ஒரு நடிகர்கள் வந்தான் ஏன்னா அப்போ நடிகர்கள் வரக்கூடாதுப்பா இவ்வளவு தான் வேறு ஒன்றும் கிடையாது. சீமான் அரசியல் என்ன சொல்ல வரீங்க? சீமான் அரசியல் முழுக்க முழுக்க சாதிய அரசியல் தான். தமிழ் தேசியம் என்கிற ஒரு அழகான ஒரு அரசியல் சிந்தனை சீமான் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்ததுலாம் இல்லை. அது தொடர்ச்சியாகவே தமிழருடைய இறையாண்மை உரிமை குறித்து எல்லாரும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ பெரியார் பேசாத அரசியல்களை ஒன்றும் புதுசாலாம் இங்கே யாரும் பேசலை. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற நிலைப்பாடில் கடைசி வரைக்கும் பெரியார் உறுதியாக இருந்தார் என்றால் 95 வயதில் மூத்திர சட்டியை பிடித்து கொண்டு உரையாற்றும் போதும் அவர் அந்த நிலைப்பாடில் மாறாமல் இருந்தால் ஆனால் அண்ணன் இரவு படுக்கும்போது என்ன நினைக்கிறாரோ அதை காலையில் மேடையில் பேசுவது தான். அதனால் அவருக்கு கருத்தியலாகவோ இந்த அரசியல் ஐடியாலஜிலாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் பிரபாகரன்ற பிம்பத்தை வச்சு கூட்டத்தை சேர்த்துட்டோம். இந்த கூட்டத்தை தக்க வைக்கணும் அதுக்கு ஒரு அரசியல் பேசணும். இந்த பேசுகிற அரசியல் குறைஞ்சபட்சம் வாக்காமறாதையும் தம்பி நிற்பான். இதுக்கான வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் செட்டில்டுனா நல்லா செட்டில்டுங்க. இந்த தம்பியை மாதிரி எங்கள் அண்ணன் பேரில் சொத்து இருக்குது அன்னி பேரில் தானே இருக்குன்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் என்னவங்கலாம் காலேஜில் போய் படித்தாங்க வச்சான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அவர் சொன்னோம்னா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற நிலைப்பட இருக்காங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுறவர் எப்படா இவ்வளோ சுகசமான வாழ்க்கை வாழ முடியும்? மாதம் 2 லட்சம் ரூபா வாடகை, இது யார் காசு? நாம் தமிழர் கட்சியை வந்து செந்தமிழர் பாசறைன்னு சொல்லி இவங்க வெளிநாடு முழுக்க அமைப்பாக வச்சுருக்காங்க. அந்த ஆமாம் வச்சுருக்காங்க, உறுதியாக வச்சுருக்கிறாங்க செந்தமிழர் பாசறைன்னு சொல்லி. இங்கேருந்து வேலைக்கு போன நம்ம ஆளுக இப்போ துபாய் அபுதாபி மாதிரி பண்ணி இந்த சர்க்கிள் இருக்குல்ல இவங்க ஃபுல்லுமே நம்ம அங்கே அரசியல் களத்தில் இல்லை சீமா நமக்கான உரிமைகளை பேசுகிறாரு அப்படின்ற பேரில் அப்போ நம்மளால் முடிஞ்சது ஏதோ பொருளாதார உதவி செய்வோம் அப்படின்ற பேரில் தான் ஃபண்டிங்கை வருது. இந்த ஒரு அடிக்கடி கேட்குறாள் என் வீட்டுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறான்னு. வெளிநாட்டிலேருந்து காசு வருதுன்னா அது கட்சி அமைப்பாக வருது. ஈழத்தமிழ்ந்து வருதான் அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் பாசறையாக உங்கள் வெளிநாடுகளில் அமைப்பு இருக்குது. அது மூலம் ஃபண்டு வருது. அதில் தான் இவங்க சுகபோக வாழ்க்கையில் இவங்க இருக்காங்க. அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதை நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஓகே நன்றி. நன்றி.